கனமகி மைக்கு பாத்திரே உம்மை கரமுயர்த்தி போற்றி திருநாமம் புகழ்வோம். கனமகி மைக்கு பாத்திரே உம்மை கரமுயர்த்தி போற்றி திருநாமம் புகழ்வோம். பெரியவர் அற்புதங்கள் செய்பவர், நீர் நிகரில்லாதவர், நீர் நிகரில்லாதவர். நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர், நீர் நிகரில்லாதவர், திருநாமம் புகழ்வோம். நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர், நீர் நிகரில்லாதவர். நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர், நீர் நிகரில்லாதவர். அற்புதங்கள் செய்பவர், பொறுமை என்கிற வார்த்தை கன்சிஸ்டன்சி என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்படுகிறது. அநேக இடங்களிலே கன்சிஸ்டன்சி என்று சொன்னால் ஒரே சீராக இருப்பது. இன்னைக்கு ஒன்று பேசுறது, நாளைக்கு ஒன்று பேசுறது அல்ல. இன்னைக்கு விசுவாசத்தை பேசுறது, நாளைக்கு அவிசுவாசத்தை பேசுறது. இன்னைக்கு விசுவாசத்தை சிந்திக்கிறது, நாளைக்கு அவிசுவாசத்தை சிந்திக்கிறது என்பது அல்ல. ஒரே சீராக, ஒரே கான்ஸ்டன்டாக இருப்பது. என்ன ஜோமனோ அதையே பிடித்து கொண்டு, அதையே விரும்பி கொண்டு, அதையே எண்ணத்தில் வைத்து, அந்த பாசிட்டிவாகவே திங்க் பண்ணி, அதை நான் நடைவேன் என்கிற எண்ணத்தோடையே தொடர்ந்து இருப்பது. அதை குறித்தான் பேசிக்கொண்டு வருகிறேன். உபத்திரம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உங்களுக்கு வர்ற உபத்திரவங்களெல்லாம் சந்தோஷமான எண்ணுங்கள் என்றார். ஏன் சந்தோஷமான எண்ணுங்க? ஏன்னா பொறுமையை நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த பொறுமையினுடைய சக்தி, விசுவாசம் என்கிற இந்த மலையை பெயர்க்கக்கூடிய சக்தியோட சேர்ந்து கிரியை செய்யும் போது தோல்வியே கிடையாது, எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டு. நீங்க எந்த ஆளை பாருங்க, வேதத்துல யார வேணா வாசித்து பாருங்க, இல்ல சமீப காலத்துல இருக்கிறது பரிசுத்தவான்ல பாருங்க, எதையாவது ஒன்றை யாராவது அடைஞ்சிருந்தா அவள் வெறும் விசுவாசத்துல மட்டும் அடையல, பொறுமையோடு தினந்தோறும் அதையே பின்பற்றி, அதையே மனசுல வச்சு, அதையே கவனத்தை, அதையே தரிசனமா வச்சு, அதையே நோக்கமா வச்சு,
எந்த எதிர்ப்பும் எந்த விதமான இடையூறுகளும் எந்த விதமான கஷ்டங்களும் எந்த விதமான இன்னல்களும் அவளை தடுத்து நிறுத்தாதபடி எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு முன்னுக்கு வந்தவர்கள் இன்றைக்கி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி வியாபாரங்களில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை மலையை தாண்டி வந்திருக்கிறாங்க, எத்தனை இடையூறுகள இன்னல்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு வந்தவர்கள். நாள் முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா பொறுமையோடு வந்தவங்க அவங்க. விசுவாசம் பொறுமையும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டீம் மாதிரி ஒன்றா சேர்ந்து வேலை செய்து கொண்டே வருகிறது. அப்போ சோதனைகள்லாம் வரும்போது என்ன பண்ணோம்? பரவாயில்ல, வந்தால் எனக்கு பொறுமைன்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சியும் விசுவாசமும் சேர்ந்தால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும் என்கிற ஒரு எண்ணம் வந்துருது. சரி, இந்த ஃபோர்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி, அதாவது இந்த ஒரே சீரான நிலை, இந்த பேஷன்ஸ், பொறுமை என்கிறது அவ்வளவு அவசியம் பாருங்கள் ஜபத்தின் பதிலை பெறுறதுக்கு. ஆகவே இதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அமல்படுத்துவது ரொம்ப அவசியம். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் இது கிரியை செய்கிறதாங்கிறத ரொம்ப பார்க்கணும். எப்படி கிரியை செய்கிறதான்னு பார்க்குறது, நான் சொன்னேன் இல்லையா, ஆப்சர்வேஷன், அசோசியேஷன் அண்ட் டீச்சிங். ஆப்சர்வேஷன், அசோசியேஷன் அண்ட் டீச்சிங். ஆப்சர்வேஷன்னா நம்ம பார்க்கறது, அசோசியேஷன்னா சேர்றது, டீச்சிங்னா கேட்கறது. பார்க்கறது, சேர்றது, கேட்கறது, இது ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்கள், பார்க்கறது, சேர்றது, கேட்கறது, இந்த மூணுத்தை சரி பண்ணால் நான் முன்னேற்றமான பாதையில் செல்ல முடியும். எதை பார்க்குறீங்க, யாரோட சேர்றீங்க, எதை கேட்குறீங்க, என்ன விதமான சத்தியங்களை கேட்கிறீர்கள் ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் என்பதை காமிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10 திருப்போம். ஏன் முக்கியம்? 3 வசனம், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கீங்க? அதாவது நமக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்குதுன்றது இங்கே சொல்லுகிறது. அந்த போராட்டத்தில் என்ன நடக்கிறது? நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு எதுவானவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலம் உள்ளவர்களாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கு. எங்கே அரண் இருக்குது? அரண்னா கோட்டை, கோட்டைச்சவர். எங்கே இருக்குது அரண்கள்? எந்த அரணை நாம் நிர்மூலமாக்கணும்? எந்த அரணை குறித்து பேசியிருக்கிறது? இது வெறும் கோட்டைச்சவர்னா ஏதோ ஒரு செவரு, சங்கல்ல கட்டின செவரை பற்றி பேசலை. ஏனென்றால் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த போராயுதங்களே வெறும் இப்படி அடித்து உடைக்கிறது அல்ல, இது வேறு விதமாக செய்கிறது. அப்போ என்ன அந்த அரண் என்னது என்று பார்த்தால் 5 வசனம் சொல்லுகிறது, தர்க்கங்கள் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்கள். இருக்கீங்களா? தர்க்கங்கள், மேட்டிமையான எண்ணங்கள், சுருக்கமாக சொன்ன போல எண்ணங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு எதிரான எண்ணங்கள். தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லுது, ஆனால் நம்முடைய எண்ணங்கள் யாரோ ஒன்று கொண்டு வந்து உள்ளே நுழைக்கிறாங்க. எண்ணங்கள் இப்படி உருவாகிருக்குது, அப்படியோ உள்ள அனுமதிச்சு விட்டோம் எண்ணங்களை. உள்ள தவறான எண்ணங்களை அனுமதிக்கும் போது அது கோட்டைச்சவர் மாதிரி எழும்பி விடுகிறது, அரண் போல உருவாகி விடுகிறது. அநேகர் இன்றைக்கு பயம் என்கிற அந்த 4 சுவத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பயம் எப்படி வந்தது? எண்ணங்களை அனுமதித்தார்கள். எண்ணங்களை அனுமதிக்க அனுமதிக்க ஒவ்வொரு சின்ன எண்ணமும் வந்து ஒரு செங்கல் மாதிரி பாருங்க, செங்கல் மேலே செங்கல் வச்சு கட்டி 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 இவங்க 10, 20 வருஷம், 30 வருஷமா இப்படி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால சிலர்கள்லாம் கோட்டைச்சவர் வந்து இவங்க வானத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்துருக்குது. ஏன்னா 30 வருஷமாக கவலைப்படுற விசுவாசிங்க இவங்க. அவ்வளோ பெரிய எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து 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 அவ்வளோ பெரிய எண்ணங்கள் உருவாகிருக்குது. இந்த எண்ணத்தை பற்றி ஒன்றுமே அவர்கள் செய்கிறதே கிடையாது. பாருங்கள், அதை பற்றி ஒரு அவேர்னஸே கிடையாது, ஒரு விழிப்புணர்வே கிடையாது. அந்த எண்ணத்தை எல்லாம் நிர்மூலமாக்க வேண்டும். அந்த எண்ணங்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ள ஆயுதங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. அவைகளை நிர்மூலமாக்குனாதான் நமக்கு வெற்றி, நம்முடைய ஜபத்தில் வெற்றியை காண முடியும், ஜபத்துக்கு பதிலை காண முடியும் நாம. அப்போ அதை பற்றி தான் இங்கே பேசியிருக்கிறது. எல்லா தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்ய வேணும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்ய வேணும் என்று சொன்னால், ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம் என்ன என்று மானிட்டர் பண்ணி அதை அலசி ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணங்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேணும், நிராகரிக்க வேண்டிய எண்ணங்களை நிராகரிக்க வேணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ் பாருங்கள். தினந்தோறும் எத்தனையோ 1000கணக்கான எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துகிட்டு இருக்குது. அதனால தான் தேவனுடைய வார்த்தையினால் நாம் நிரம்பி இருப்பது அவசியம். ஏன்னா எந்த எண்ணம் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எண்ணம்னு எப்படி தெரியும் நமக்கு? பிரச்சனை என்னென்னா, அநேக விசுவாசிகளுக்கு
எண்ணங்கள் உள்ள போது இவங்க குவிக்காக மானிட்டர் பண்ண முடியாத அளவுக்கு அது அலை போல் உள்ளே போயிட்டே இருக்குது. கட 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 கடன் பல விதமான ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் உள்ளே போயிட்டே இருக்குது. இவர்கள் தேவனுடைய வார்த்தையை நன்றாக அறியாதவர்களாக இருக்கிறபடினாலே, தேவனுடைய வார்த்தைகளை நிரப்பாமல் இருக்கிறபடினாலே, எல்லா எண்ணத்தையும் தேவனுடைய எண்ணங்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை. எது சரியான எண்ணம், எது கெட்ட எண்ணம், எது நம்ம கட்ட போகிற எண்ணம், எது நம்ம அழிக்க போகிற எண்ணம், எது நமக்கு வந்து அரணா வந்து உள்ளே வந்து நமக்கு எதிராக ஒரு கோட்டை சேவர் கட்டப்படுகிறது என்கிற அந்த விழிப்புணர்வுலாம் இல்லை. அதை அவ்வளோ ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இல்லை. தேவனுடைய வார்த்தையில் அவர்களுக்கு ஈடுபாடு கிடையாது. ஏதோ கோயிலுக்கு போகிறாங்க வர்றாங்க, ஏதோ போனோமா வந்தோமா அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்களே ஒழிய, எல்லா எண்ணத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்து இது ஏற்ற எண்ணமா, இது ஏற்க முடியாத எண்ணமா, எனக்கு ஏற்ற எண்ணமா அல்லது நான் எதிர்க்க வேண்டிய எண்ணமா என்கிற அந்த வித்தியாசத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையில் ரொம்ப தரவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா எண்ணங்களையும், ஒவ்வொரு எண்ணங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து எது நமக்குள்ளே அனுமதிக்கப்பட வேணுமோ அதை தான் அனுமதிக்க வேணும், எதை எதிர்க்க வேணுமோ அதை எதிர்க்க வேணும். ஏனென்றால் தவறான எண்ணங்களை அனுமதித்து விட்டோம் என்றால் அது உள்ளே போய் ஒரு பெரிய பலத்த அரண், எல்லாம் சொல்லுங்கள் பலத்த அரண், பலத்த அரண்னா ஒரு பெரிய பலமான ஒரு கோட்டையை உருவாக்கி விடுகிறது. பலமான கோட்டைன்னா பலமான சந்தேகம். சிலருக்கு பாருங்கள் சந்தேகம் அவ்வளோ பலமாக இருக்கும், சிலருக்கு அவிஸ்வாசம் அவ்வளோ பலமாக இருக்கும், சிலருக்கு பயம் அவ்வளோ பலமாக இருக்கும், சிலருக்கு நெகட்டிவ் அவுட்லுக், தன்னுடைய வாழ்க்கையை குறித்த பிற்போக்கான எண்ணங்கள், நீங்கள் என்ன தான் பேசி பாருங்கள் சரி செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பலத்த அரண் உருவாகிவிட்டது உள்ள. ஏனென்று சொன்னால் நாளுக்கு நாள் அவர்கள் அப்படியே தங்கள் காலத்தை கழித்து பலவிதமான எண்ணங்களை அவங்க சொல்கிறதையும் ஏற்றுக்கிறது, இந்த பாட்டி இப்படி சொன்னாங்க, அந்த ஐயா அப்படி சொன்னார், இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க இப்படியாமல் பிரதர், இங்கே இப்படியாமல் பிரதர், என்னமோ ஏதோ அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு தலையில் போட்டுக்கிட்டு எது கர்த்தருடைய வார்த்தையோடு ஒத்துப்போகுது, எது ஒத்துப்போகலை, எதை ஏற்றுக்கொள்ளலாம், எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற அந்த அறிவு இல்லாமல் இருக்கிறபடினால எல்லாவற்றையும் உள்ளே அனுமதித்ததுனால ஒரு பெரிய கோட்டை உள்ளே எழும்பி விடுகிறது. அதையெல்லாம் நிர்மூலமாக்குகிற வேலையில் தான் நாம் இருக்க வேண்டும் என்று வேதவாசனம் சொல்லுகிறது. ஆகவே தான் பாருங்கள் எதை கேட்கிறோம், போதனைகள்னு யாரோட சேர்றோம், பிறகு எதை காண்கிறோம் என்கிறது ரொம்ப முக்கியம். இருக்கீங்களா? அதனால தான் சொல்லியிருக்குது பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரர்களே, உண்மையுள்ள விளைவுகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, நீதியுள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். எவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள்? சிலர் இருக்கிறாங்க, எனக்கு ஒருத்தர் ஞாபகம் இருக்குது, அந்த காலத்தில் வீடு வீடாக போய் எதையாவது பொய்யை பரப்பிக்கிட்டு வருவார். அவர் என்ன சொல்லார், உண்மையாக பிரதர் அப்படி நடந்தது பிரதர், இன்னார் வந்து அவரோட சேர்ந்து இப்படி பண்ணிட்டாராம் பிரதர், உண்மையை பரப்புறார். இவர் நடந்ததா? உண்மை, ஆமாம் நடந்தது. ஆனால் அது உண்மை உள்ளதாக இருந்தாலும் அது ஒழுக்கம் உள்ளதாக இல்லை, நீதி உள்ளதாக இல்லை, கற்புள்ளதாக இல்லை, அன்புள்ளதாக இல்லை, நற்கீர்த்தி உள்ளதாக இல்லை. நல்லா கவனிங்க. ஆமாம் பிரதர் சொல்கிறதுல உண்மை தானே இருக்குதுன்னு உட்காந்து கேட்டுட்ருக்காதீங்க. அது உண்மை உள்ளதாக இருந்தால் மட்டும் போதாது, மீதியும் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அப்படி அப்படி நடந்தது ஆமாம் பிரதர், இவர் இப்படி ஆமாம் பிரதர், அது எப்படி, அந்த மாதிரி ஆட்களுடைய பேச்சை கேட்டிருந்தாலே வாழ்க்கையிலேயே நம்ம முன்னேற முடியாது, நாம் கேட்டதை பெற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் வந்து நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய நல்லொழுக்கத்தையும் கெடுக்கிற காரியங்கள். அப்போ ஒரு காரியத்தை நாம் கேட்கிறோம்னா அது வெறும் உண்மையாக இருந்தால் போதாது, இன்னார் இப்படி செய்தார்னா செஞ்சிருப்பார், உண்மைதான். ஆனால் அதை நான் பேசுகிறதுனால அது நல்ல ஒழுக்கமா, அது நன்மையானதா, அது கற்புள்ளதா, நீதி உள்ளதா, அன்புள்ளதா, நற்கீர்த்தி உள்ளதா, புகழ்ச்சி உள்ளதா, புண்ணியம் உள்ளதா, அது அப்பேற்பட்ட நன்மை அதில் அடங்கியிருக்குதா, அடங்கலைன்னா வேண்டாம். இருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஆளுக்கு காப்பி கொடுத்து உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காதிங்க. இவ்வளோ பேசிட்டு ஒரு ஜம வேறு பண்ணிட்டு போவாங்க சிலர், ஜாக்கிரதையாக இருங்க. க்ளீனாக சொல்லுங்கள், பிலிப்பியர் 4:8 அத்தனை லிஸ்ட்டில் இருக்கிற அவ்வளவும் குவாலிஃபை ஆகணும் பிரதர், உண்மை மட்டும் போதாது எனக்கு. எப்படி இருக்கணும்? ஒழுக்கமும் இருக்கணும், கற்பும் இருக்கணும், அன்பும் இருக்கணும், நற்கீர்த்தியும் இருக்கணும், புண்ணியமும் இருக்கணும், புகழும் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி விஷயம் பேசுங்க. அந்த மாதிரி விஷயம் ஒரே விஷயத்தில் தான் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையில். அதை தான் பேசிக்கிட்டு இருக்கணும், அதை மட்டும் பேசுங்க, இல்லைனா ஆளை விடுங்க. இருக்கீங்களா? ஏசாயா 40 திருப்போம், கடைசி சில வசனங்கள். இங்கேயும் சோர்ந்து போகிறவனுக்கு என்ன நடக்குது? சோர்ந்து போகிறவனுக்கு 29 அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, இளைஞர் கூட சோர்ந்து போவாங்களாம்,
ஆனா கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள், எல்லாரும் சொல்லுங்க கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள். கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் யாரு? ஜெபம் பண்ணியாச்சு, விண்ணப்பத்தை ஏறெடுத்தாச்சு, சத்துடைய சித்தத்தின்படி கேட்டாச்சு, வாக்கு தத்துவத்தை பிடிச்சாச்சு, விசுவாசிச்சாச்சு, விண்ணப்பத்தை ஏறெடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ணுகிறோம்? கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள். கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கழுகுகளை போல புது பலன் உண்டாகிறதாம். சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், சோதனைகள் வரும்போது இங்கே கத்தருக்கு காத்திருக்கிற மனுஷனால என்ன ஆகிறது? புது பலன் உண்டாகிறது, சோர்வு உண்டாகிறது இல்லை. கத்தருக்கு காத்திருக்கிறதுனா ஏதோ நடக்கும், என்னமோ நடக்கும்னு காத்திட்டு இருக்கிறது இல்லை. நான் நினைச்சது நடக்க போகிறது, கத்தருடைய வார்த்தையில் சொன்னது நடக்க போகிறது என்று சொல்லி ஏதோ சும்மா காத்திட்டு இருக்கிறது இல்லை. நான் கத்தரை எதுக்கு விசுவாசித்தேனோ, எந்த வாக்குத்தத்தை விசுவாசித்தேனோ, எதை கேட்டேனோ, எதை விரும்பினேனோ அதுதான் நடக்கும் என்று சொல்லி அதை பேசி, அதை உறுதியாக நம்பி, அதை உள்ளத்தில் வைத்து அது நிறைவேறும்படியாக காத்திருக்கிறது. அதுதான் கத்தருக்கு காத்து. அப்படி காத்திருந்து பாருங்க, நிச்சயமா புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டையில் அடைந்து கிளம்ப ஆரம்பிப்பீங்க. புறாக்கள் மாதிரி ஆயிடுறாங்க சில கிறிஸ்தவங்க. புறாக்கள்லாம் எங்கும் போகாது, இப்படியே நின்றுட்டு இருக்கோம் ஒரு ஓரமாக வந்து. மற்றது தான் பார்த்துட்ருக்கோம், இப்படி 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 பார்க்க வேண்டியது. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க அவங்க. புறாக்கள்லாம் பார்த்து புறா கூட்டத்தை கொஞ்சம் வேடிக்கை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒன்று ஒன்று பார்த்துங்க, எல்லாம் பார்த்துட்டு இப்படி 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 இன்னும் கொஞ்சம் தரேன். இதுதான் பெரிய மூவ்மெண்ட் பாருங்க. இப்படியே நாள் முழுக்க இதுதான் நடந்துட்டு இருக்கோம். அப்புறம் திடீர்னு ஒரு பெரிய பட பட படப்படன்னு சத்தம் கேட்கும். சத்தம் கட்டணும் எங்கேயோ கிளம்புது போல இருக்குன்னு பார்த்தா இப்படி போய் மொத்தமாக அப்படியே போயிட்டு அப்படியே வந்து திரும்பியும் ஆகிறாங்க. இதுதான் நாள் முழுக்க ஆக்டிவிட்டி. ஏன்னா செட்டை அடித்து கிளம்புறது இல்லை, டயர்டாக ஆகிடுது. கொஞ்சம் அப்படி போன உடனே ரெண்டு வந்து டப்புன்னு வந்து இறங்கிடுது. அது முன்னால் போகிற பத்து வந்து இறங்கிச்சுன்னா மீதி பின்னால் உள்ள 200 வந்து இறங்கிடும். அப்படியே உட்காந்துட வேண்டியது. நான் வேதம் சொல்லுது, கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து கிளம்புவார்கள். அவங்க டேக் ஆஃப் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே அவர்கள் பறக்கிறார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலே, எல்லா சோதனைகளுக்கும் மேலே, எல்லா இன்னல்கள் துன்பங்களுக்கும் மேலே பறக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு உருவாகியிருக்கிறது. அவர்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், சொல்லி முடியாத சந்தோஷம் அவர் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அவர்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள், அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், அதன் நிறைவேறுதல் எதிர்பார்க்கிறார்கள், அதையே விருப்பமாக வச்சிருக்கிறாங்க, அதையே ஜபிச்சாங்க, இப்போ அதுக்காகவே காத்திருக்கிறாங்க, அதையே சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அதையே பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் சோதனை வரும்போது சோர்வு வர்றதில்ல. சோதனை வரும்போது என்ன ஆகிறது? புது பலன் உண்டாகிறது. இன்னும் ஸ்ட்ராங்காக பறக்கிறதுக்கு புது பலன் உண்டாகிறது. பாருங்க, இயேசு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அது கெத்செமனே தோட்டத்தில், கெத்செமனேன்ற வார்த்தையை வந்து ஒயின் பிரஸ்ன்னு அர்த்தமா. ஒயின் பிரஸ்ன்னு சொன்னால் திராட்சை பழத்தை பிழிகிற இடம். திராட்சை பழத்தை பிழிஞ்சி ஜூஸ் எடுக்கிற மாதிரி அவரை எண்ணங்கள் வந்து அன்னைக்கு பிழிந்தது. கெத்செமனே தோட்டத்தில் ஏன் அவர் கண்ணீர் விட்டார், ஏன் அவ்வளவு வேதனைப்பட்டார்ன்னு சொன்னால், எண்ணங்கள் தாங்க முடியாத அளவுக்கு எண்ணங்கள் அவரை வந்து ஆட்கொள்கிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறவர் இவர். எப்படி இருந்திருக்கும் பாருங்க, என்ன ஒரு சாதாரண மனுஷனுடைய மரணம் அல்ல, ஏதோ தூக்கு போட போறாங்க அப்படி கிடையாது. உலகத்தின் பாவ சாபங்கள், அவருடைய ரோகங்கள், அவருடைய தண்டனைகள், உலகத்தாருடைய சகல தரித்திரமும் நோயும் எல்லாம் இவர் மேல வைக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் சுமக்கிறவர் இவர். சுமக்க போறேன்னு அறிந்து என்ன நடக்க போறதுன்னு நல்லா தெரிந்தவர் இவர். பிழியப்படுகிறார், மனதில் அப்படியே பிழியப்படுகிறார். அங்க எண்ணங்கள் வந்து அவர் அப்படியே தாக்குகிறது. பாருங்க, இதுதான் சொல்றாரு, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுன்றார். உடனே சொல்றாரு டக்குன்னு. அதான் அந்த பிழிஞ்சாச்சு போட்டு கசக்கி எடுத்தாச்சு அந்த இடத்துல, அவ்வளவு ஒரு வேதனை அவருக்குள்ள. டக்குன்னு சொல்றாரு, என்றாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவுது. உம்முடைய சித்தமே ஆக கடவுதுன்னு எந்திரிச்சு கரெக்டாக எந்திரிக்கிறாரு. வர்றாங்க, கூப்பிட்டு போறாங்க. அவர் சொல்றாரு, என்னைய தேடுறீங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன். அவன் ஒன்றும் தேடி கண்டுபிடிக்கல. இவர் வந்து நான் இருக்கிறேன்னு போய் ஆஜராகிறார். அங்கே போய் கரெக்டாக போய் வேலையை நடத்துகிறார். கல்வாரி சிலுவைக்கு ஒரு பெரிய தீர்மானத்தோடு போய் எண்ணங்களை சீர்படுத்தி, தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு எண்ணங்களை சீர்படுத்தி அவர் போகிறார். செய்து முடித்தார். அதுதான் அவருக்கு மகிமை இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கும் சில நேரத்தில் கெச்சமனை மாதிரி வருது. நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, சிலுவையை சுமக்கிறேன், சிலுவையை சுமக்கிறேன்னு. எந்த சிலுவையை?
சில சொல்றாங்க நான் தரித்திரமனும் சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. ஒருத்தர் சொல்ற என் மனைவி தான் ஐயா சிலுவை எனக்கு. இன்னொருத்தர் சொல்ற என் புருஷன்தான் சிலுவை. இதெல்லாம் சிலுவையே இல்லைங்க. சிலுவைன்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. சிலுவைன்னா என்னன்னா இவர் சுமந்த சிலுவை. இயேசு என்ன சுமந்த சிலுவையை சுமந்தார்? இயேசு வந்து ஒரு மரச்சிலுவையை சுமந்தார்னு மட்டுமல்ல, அந்த சிலுவையில் ஏறி மரிப்பதற்கு அதை தடை செய்வதற்கு ஏற்பட்ட எண்ணங்கள், அவளை பிழிந்து எடுத்த அத்தனை எதிர்மாறான எண்ணங்கள், அவைகளெல்லாம் மேற்கொண்டு சிலுவை தான் கர்த்தர் எனக்குன்னு வச்சிருக்கிறாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி நான், கர்த்தருடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அப்படி அந்த சிலுவை எடுத்தார். சும்மா எடுத்து சுமந்ததல்ல, எப்படி மனதை சீர்படுத்தி எதிரான எண்ணங்களை எல்லாம் மாற்றி தேவனுடைய சித்தத்தையே நான் செய்வேன் என்று சொல்லி சிலுவையை சுமந்தார் பாருங்க. அதுதான் சிலுவை. சிலுவை சுமக்கிறேன் சிலுவை சுமக்கிறேன்றிக்கு எல்லாத்தையும் சிலுவை என்னக்கூடாது. இன்னைக்கு எது சிலுவைன்னா உங்களுடைய எண்ணங்களை கீழே வைத்து விட்டு, உங்களுடைய சந்தேகங்களை கீழே வைத்து விட்டு, உங்களுடைய பிற்போக்கான எண்ணங்களை கீழே வைத்து விட்டு, உங்களுடைய அவநம்பிக்கைகளை கீழே வைத்து விட்டு, சந்தேகங்களை கீழே வைத்துவிட்டு, பயங்களை கீழே வைத்துவிட்டு தேவனுடைய சித்தத்தை நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். இதுதான் என்னை குறித்த தேவனுடைய சித்தம். இந்த சித்தம் என்ற வாழ்க்கையில் நடக்க வேண்டும். தேவனே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாக கடவுது. நிறைய பேர் சொல்றாங்க அப்படிதான் ஜெபம் பண்ணும் பிரதர், எல்லாத்திலும் உம்முடைய சித்தம் ஆக கடவுது உம்முடைய. அப்படி சிலர் எல்லாத்தையும் போட்டு குழப்பறது பாருங்க. கத்துட்டு சொல்றேங்க கத்துடைய சித்தம் ஆகட்டும்னு, இவளுக்கு என்னன்னு தெரியல கத்துடைய சித்தம்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்படி இல்லை, இவர் கத்துடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சு கத்தாவே நிச்சயமா எனக்கு தெரியும், எனக்குள்ள வேற எண்ணங்கள் ஏற்படுகிறது இப்பொழுது, என்னை பிழிஞ்சு எடுக்கிறது, ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் எதுன்னு எனக்கு தெரியும், எனக்கு எதுக்காக இங்கே அனுப்பிச்சிருன்னு தெரியும். உம்முடைய சித்தம், அந்த சித்தம் கல்வாரி சிலுவையின் மரணம் ரத்தம் சிந்துதல் அது ஆகட்டும், உம்முடைய சித்தமாக கடவுது. அப்படிப்பட்ட ஜபம் இருக்கீங்களா? இப்போ உம்முடைய சித்தமாக கடவுன்னு ஜபம் பண்ணும்போதெல்லாம் சித்தம் என்னன்னு கரெக்டாக தெரியணும். அந்த சித்தமாக கடவுது. சிலர் சொல்கிறாங்க அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன பண்ண போகிறீங்க, சிலுவையில் ஏறி ஆணி அடிக்க சொல்லி எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ணி பார்க்க போகிறீங்களா? கிடையாது, அது நடக்கவே போகிறதில்ல. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்துக்குள்ளே எப்படி நுழையிறோம்? அவர் கெத்செமனேவில் என்ன பாடுபட்டாருங்க, இந்த மனதை சீராக்கிறதுக்கு தான். மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் வருது, வேண்டான்னு சொல்லுது, பிசாசானவன் அங்கே கூடையே நின்று ஒத்தாசை பண்ணுறான், இது உனக்கு தேவையா வேண்டான்னு. அதனால தான் பேதுரு சிலுவை உமக்கு வேண்டாம் மரணம் உமக்கு வேண்டான்னு சொல்லப்போ அவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தான், சாத்தானுடைய எண்ணம் வேலை செய்கிறான். அப்போ எப்படிப்பட்ட ஒரு பாடு அது? எப்படிப்பட்ட பாடுனா மனதில் ஏற்பட்ட பாடு. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தீர்மானம் செய்யணும், தேவனுடைய சித்தத்தை பற்றி கொள்கிறதற்காக அவர் பட்ட பாடு. என்னுடைய சித்தம் அல்ல தேவனுடைய சித்தம் செய்யப்பட வேண்டும்னு சொல்லி அந்த பாடு நைக்கியம் தான் நீங்கள் நிறைய பேருக்கு தெரியல. சிலுவை ரோட்ல தூக்கிட்டு போய் சுமந்து இங்கேருந்து டப்டன்லேருந்து கெல்லி சரிக்கு போயிடுங்க பிரதர்னா கிளீனாக போயிடுவாங்க நிறைய பேர். எல்லாத்தையும் ஒரு பெரிய மோளம் அடிக்க வச்சு பாட்டு பாடி கடகடன் தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் சுமந்து காமிக்கிறேன்னு உங்கள் சித்தத்தை வச்சுட்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு உங்கள் தலைமையில் கர்த்தருடைய சித்தத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய சித்தமே நிறைவேற வேணும்னு எல்லா சோதனைகள் எல்லா எதிர்ப்புகள் எல்லா சந்தேகங்கள் பயங்கள் எல்லாவற்றையும் தூக்கத்தை தூரம் வச்சுட்டு உங்களுடைய சிலுவையை நான் சுமக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்கள். அது செய்கிறது வேண்டாம் பிரதர் அப்படிப்பாங்க, ஏன்னா இவங்க சித்தத்தை செய்கிறது தான் ரெடி இவங்க. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை தான் ஜெபித்திருக்கிறோம், கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், அதையே பிடித்து கொண்டு கடைசி வரைக்கும் செல்ல வேணும். நிச்சயமாக நாம் ஜெபித்த காரியங்களை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். எல்ஷடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாய் என்னை என்றும் நடத்துவீங்க. எபினிஷரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாய் என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாய் என்னை என்றும் நடத்துவீங்க. எபினிஷரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாய் என்னை என்றும் தாங்குவீங்க. Yehovah Ruva, Yehovah Rapha, Yehovah Shalom, Yehovah Shamma, Yehovah Ruva, Yehovah Rapha, Yehovah Devan, Aayiram Naamam,
கர்த்தர் செய்த நன்மைகளாய் கரந்தட்டி பாடுவேன். Yehovah Rapha, Yehovah Shalom.